லாஸ்ட் கிளாஸில் சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட் பார்த்தோம். ஒரு சென்டென்ஸை எப்படி ஹாஃப் ஆஃப் த சென்டென்ஸை பிரிக்கலாம், ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ் சப்ஜெக்ட் ஆகும், செகண்ட் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ் ப்ரெடிகேட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னோம். நவ் வி ஆர் கோயிங் டு சி த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, ஒரு சென்டென்ஸை கிளாஸிஃபை பண்ணுறது தான், வேர்ட் அண்ட் பை வேர்டாக கிளாஸிஃபை பண்ணுறது தான் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். வேர்ட்ஸ் ஆர் டிவைடட் இன்டு டிஃப்ரெண்ட் கிளாஸஸ், அதுதான் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். வேர்ட்ஸை வந்து டிஃப்ரெண்ட் கிளாஸஸாக பிரிக்க முடியும், அதுதான் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் எடுத்திங்கன்னா 18 நம்பர்னு சொல்கிறாங்க. அதாவது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னு சொன்னோம்னா 8, அதாவது 8 கைண்ட்ஸ்னு சொல்லலாம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நவுன், செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ப்ரோனவுன், தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வெர்ப், ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா அட்வெர்ப், ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா அட்ஜெக்டிவ், சிக்ஸ்த் ஒன் பார்த்தீங்கன்னா ப்ரிபோசிஷன், செவன்த் ஒன் பார்த்தீங்கன்னா கன்ஜங்ஷன், எயித் ஒன் பார்த்தீங்கன்னா இன்டர்ஜெக்ஷன். ஸோ நவுன், ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 8 கைண்ட்ஸ்னு சொல்கிறாங்க. இதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நவுன். நவுன் அப்படின்னு சொன்னோம்னா பெயர் சொல், நேம் ஆஃப் அ பர்சன், பிளேஸ், திங்ஸ், அனிமல்ஸ், இதை தான் நவுன் சொல்கிறாங்க. இட் டினோட்ஸ் அபவுட் அ பர்சன், பிளேஸ், திங்ஸ், அனிமல்ஸ். ஸோ அந்த வேர்டை தான் சொல்கிறாங்க. இப்போ ஒரு பெயரோ, ஒரு பொருளோ, இல்லை ஒரு இடத்தையோ, இல்லை ஒரு அனிமல்ஸோ, ஒரு பேர்ட்ஸோ வரக்கூடிய அந்த நேமை தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நவுன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது ஃபர்ஸ்ட் ஒன், இதை பெயர் சொல், பெயரை கொண்டு முடியும் சொல், பெயர் சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஃபர்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், ப்ரொனவுன். இன்ஸ்டெட் ஆஃப் அ நவுன் தான் ப்ரொனவுன். இன்ஸ்டெட் ஆஃப் அ நவுன், நவுனுக்கு பதிலாக வருவது. இது பெயர் சொல்லு சொல்ல மாட்டாங்க, பிறகு பெயர் சொல்லு சொல்லுவாங்க. பெயருக்கு பதிலாக வருவது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராம பற்றி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா ராம் இஸ் அ டால் பாய் அப்படின்னு சொன்னோம்னா இங்கே ராம் இஸ் அ டால் பாய், ராம் இஸ் ஸ்டடிங் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு செகண்ட் டைம் ராம் சொல்கிறது இல்லை, ஹீ இஸ் ஸ்டடிங் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் தான் சொல்கிறோம். அதாவது ராம் இஸ் அ டால் பாய், ஹீ இஸ் ஸ்டடிங் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட். அப்போ இந்த இடத்துல ஹீன்னு சொல்கிறது யாரை குறிக்குது, ராம தான் குறிக்குது. அப்போ ராமுங்கிறது என்னன்னு சொல்கிறோம், நவுன்னு சொல்கிறோம். அப்போ செகண்ட் டைம் ஹீ இஸ் ஸ்டடிங் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் சொல்கிறது யாரை குறிக்குது, ராம தான் குறிக்குது. அப்போ இந்த இடத்துல ராமுன்னு சொல்கிறது, அந்த ஹீன்னு சொல்கிறது இங்கே தான் குறிக்குது. நவுனுக்கு இன்ஸ்டெட் தான் வருது, அப்போ நவுனுக்கு பதிலாக வருது. அப்போ அதான் சொல்கிறாங்க ப்ரொனவுன் சொல்கிறாங்க. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் அ நவுன் தான் என்னன்னு சொல்லலாம், ப்ரொனவுன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா verb வந்து ஆக்ஷன், வினை, ஒரு செயல். an action takes place. For example, எங்கெல்லாம் மூவ்மெண்ட் இருக்கும், எங்கெல்லாம் மோஷன் இருக்கும், எங்கெல்லாம் அந்த செயல் நடக்குதோ அதெல்லாம் verb-னு சொல்லி சொல்றாங்க. For example, playing verb, dancing verb, singing verb, drinking verb. இது மாதிரி action takes place எல்லாமே என்னன்னு சொல்லலாம் verb. For example, வினை கொண்டு முடியும் சொல்ல எல்லாமே என்ன சொல்லுவாங்க, வினை சொல்லு சொல்லுவாங்க. ப்ரிபோசிஷன்ல பார்த்தீங்கன்னா மூணு
noun, second one pathina pronoun, third one pathina verb, fourth one pathina adverb, fifth one pathina adjective, sixth one pathina preposition, seventh one pathina conjunction, eighth one pathina interjection. So idha the eight parts of speech. The eight parts of speech in detail. For example, noun enna, pronoun enna, idoda kinds enna, idoda examples enna, appingiradha ella ovvoru part by part ah nama next class la paakalam students. Thank you.